இப்போ நம்ம இந்த வீடியோ செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் கில்லர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஷார்ட் கில்லர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ ஷார்ட் கில்லரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, வோல்டேஜ் செலெக்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 1.2 வோல்ட், 1.8 வோல்ட், 3.0 வோல்ட் அண்ட் 3.7 வோல்ட்னு சொல்லிட்டு இந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜஸை எந்த இடத்துல போர்டை செக் பண்ணும்போது சூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1.2 வோல்ட் எங்கே செட் பண்ணணும், 1.2 வோல்ட் இங்கே செட் பண்ணிங்கன்னா இங்கே அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1.2 வோல்ட்டு தான் வரும். இன்கேஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 1.8 வோல்ட் இருக்குது, நான் செகண்ட் ஸ்டேஜ் செட் பண்ணுறோம், இது 1.8 வோல்ட் அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.2 வோல்ட் நம்மளுக்கு என்னென்ன செட் பண்ணுறோம், 4th ஆப்ஷன் 3.8 அப்படின்ற ஒரு ஆப்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதோட பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 10% ஆர் 20% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேரை பேஸ் பண்ணியிருக்குது. நம்ம மெக்கானிக் அப்படின்ற ஒரு ப்ராண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ 4.2 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் நம்ம பேட்டரி சார்ஜ் ஃபுல் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.2 வோல்ட் இருக்கக்கூடிய பேட்டரி வரைக்கும் எனக்கு இருக்குது அவைலபிள் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரியான சர்க்யூட்லாம் செக் பண்ணும்போது ரியாலிட்டியாகவே நம்மளுக்கு 4.2 வோல்ட் தேவைப்படும். பட் நம்மளுக்கு இந்த 4.2 வோல்ட்னால எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கிடையாது. பட் ஆனால் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3.8 வோல்ட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சர்க்யூட்டில். அப்போ ஃபஸ்ட் இந்த 1.8 வோல்ட் எங்கே செக் பண்ணணும் அப்படின்ற எக்ஸாம்பிள். அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு பிசி போர்டில், அதாவது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு, இந்த ஒரு மொபைல் ஃபோனோட பிசிபி போர்டில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்னா, எங்கெங்கே என்னென்ன வோல்டேஜ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஷார்ட் கில்லரை எந்த லொக்கேஷனில் ஃபிட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். எந்த லொக்கேஷனில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷனில் என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக வந்து ஷார்ட் கில்லரில் வோல்டேஜை செட் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து இந்த பிசி போர்டில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கரெக்டாக வந்து ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஷார்ட் கில்லரில் வந்து ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு வே, ஷார்ட்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டை வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரும். பட் ஆனால் அது என்ன பண்ணாதுன்னா, பெர்மனெண்ட்டாக ஷார்ட்டை எடுத்துரும் நம்மளால் சொல்ல முடியாது. ஷார்ட்டை மேனுவலாக நம்மளால் தான் வந்து என்ன பண்ணணும், காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்ட் எங்கே இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிபியூஐசி, அதாவது குவால்காம், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜியோமி Y1 லைட் அப்படின்ற ஒரு மாடல். இந்த மாடல் இப்போ இந்த மாடலோட நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே இதில் Redmi 5A ஒரே பிராண்ட் தான், மாடல் நம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்றி போடுறாங்க 5A. சேம் மாடல் இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இதே ஃபீச்சர் நீங்கள் எதுலையும் பார்க்கலாம், Redmi 5A பார்க்கலாம். பட் கேமராவோ சின்ன ஆப்ஷன் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாமே தவிர, போர்டு அப்படி டிட்டோ, இதில் என்ன ஃபீச்சர் இருக்கோ அதே ஃபீச்சர் தான் அந்த போர்டிலையும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கிறது குவால்காம் அப்படின்ற ஒரு ஐசி என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் குவால்காம் அப்படின்ற ஒரு பிக்சர் நேம் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த குவால்காம்ன்றது சிபியூஐசி, இந்த லெஃப்டில் இருக்குது என்னென்னா, இதுதான் வந்து நம்மளோட இன்டர்னல் மெமரி. அதாவது இன்டர்னல் மெமரினா 16 GB 8 GB அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்டர்னல் மெமரி ஐசி. இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 1.8 வோல்ட் இருந்தால் போதும் இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. அப்போ இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 1.8 வோல்ட் போதும்னா, இந்த ஐசிக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை, இந்த ஐசிக்கு சப்ளை வந்து பார்த்திங்கன்னா பவர் மேனேஜ்மெண்ட் சர்க்யூட்லேருந்து வரும். அப்போ பவர் மேனேஜ்மெண்ட் சர்க்யூட் இருந்தது இந்த ஹீட் சிங்க்கு உள்ளே இருக்குது. இந்த பவர் மேனேஜ்மெண்ட் ஐசிக்குள்ளே இருந்து ஒரு கிளாக்கும் ஒரு சப்ளையும் என்ன வரும் அப்படின்னா இந்த ஐசிக்கு வரும். எவ்வளோ வோல்ட் வரும், இங்கே இருந்து இதுக்கு இன்புட் வந்து 4.2 வோல்ட் இன்புட் வந்துச்சுன்னா இந்த ஐசிலேருந்து அவுட்புட் நம்மளுக்கு 1.8 வோல்ட் தான் தேவை, இதுக்கு மேலே இதுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த சப்ளைலேருந்து இங்கே வரும்போது நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பேலெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டியில் ஏதாவது ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மொபைல் ஃபோன் ஆன் ஆகாதுன்ற கம்ப்ளைண்ட், அதாவது ஆனே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஆகும் அப்படின்னா, மொபைல் ஆன் பண்ணியிருப்பீங்க, லோகோலே அப்படியே ஹேங் ஆகி நிற்கலாம், அகைன் அகைன் ரீபூட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வரக்கூடிய விஷயம். ஏன்னா ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி மொபைல் ஃபோனில் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிருப்பீங்க, பட்
சார்ஜ் கனெக்ட் பண்ணோம்னா சார்ஜ் டிடெக்ட் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் சார்ஜ் ஆகும். பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் இந்த இஷ்யூ வரும். செகண்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா லோவை வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். நான் சாஃப்ட்வேர் போட்டாலும் எனக்கு ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி கெப்பாசிட்டர் ஷார்ட் அப்படின்னா மல்டிப்புள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி அவைலபிள் ப்ராப்ளம் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் கெப்பாசிட்டர் மூலயமா. இதுதான் எக்ஸாக்டாக இதுதான் பிரச்சனை வரும் சார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதனால் மொபைல் ஃபோன் ஆன் ஆகாமல் போகிறதுக்கு ஐஃபோன் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் வரவே ஆனே ஆகாது, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் இருக்கும். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ இந்த 1.8 வோல்ட்டுக்கு கூடிய இந்த சப்ளை தரக்கூடிய இந்த ஐசியில் எங்கனையாவது கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே 1.8 வோல்ட் செட் பண்ணி தான் நம்மளால் வந்து இந்த ஷார்ட் கிளரை யூஸ் பண்ணணும். 1.8 வோல்ட் அப்போ 1.8 அடுத்த ஸ்டேஜ் வைக்கிறோம். ஓகே 1.8 வோல்ட் வச்சு தான் செக் பண்ணணும். இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ரேம் அப்படின்ற செட்டாலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில ரேம் ஐசி செப்பரேட் அப்படி ரேம் ப்ளஸ் இஎம்எம்சி சேர்ந்து வரக்கூடிய ஒரு மாடல், அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் நம்மளுக்கு இஎம்எம்சிசி தனியாகவும் ரேம் ஏசி தனியாகவும் இருக்கும்போது ரேம் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 1 DDR4/3 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வோல்டேஜ் கேட்டகரி இருக்குது. அப்போ ஒரு சில ரேம் 1.2 வோல்ட்லேயே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த ரேம் ஐசிக்கு பக்கத்தில் கூடிய கெப்பாசிட்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1.2 வோல்ட் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த ஐசி ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ இன்கேஸ் இது வந்து இப்போ நம்ம வந்து இஎம்எம்சி ப்ளஸ் இதுனா 1.8 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடணும். ஆல்ரெடி இதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த பின்ன எந்த சுச்சுவேஷனில் கனெக்ட் பண்ணணுன்ற வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீக்கில் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனோட பிசிபி போர்டில் வந்து இந்த ஷார்ட் கிளர் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இது 1.8 வோல்ட் அப்படின்றதுனால நம்ம இங்கேருந்து செக் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் சும்மா ஒரு உங்களை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைவ் செக் பண்ண போகிறோம். நான் வந்து அவுட்புட் ஆன் பண்ணணும். அவுட்புட் ஆன் பண்ணால் இந்த ஷார்ட் கிளரில் இந்த அவுட்புட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகிருக்கும். இந்த க்ரீன் கலர்னா அதில் அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் நம்மளோட ஷார்ட் கிளரோட பேடை வந்து நான் டச் பண்ணுறேன். நமக்கு நீங்கள் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் டச் பண்ணியிருக்கேன். ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இன்கேஸ் இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். இன் செகண்ட் கெப்பாசிட்டர் டச் பண்ணுறேன். ஓகே இப்போ செகண்ட் கெப்பாசிட்டர் டச் பண்ணியிருக்கேன். இப்போ ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் எதுவுமே நம்மளுக்கு எடுக்கலை. ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் இல்லை. இன்கேஸ் உங்களுடைய இப்போ ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி இந்த போர்டில் ஏதோ ஷார்ட் இருக்குது, இந்த செக்ஸ்டாரில் ஏதோ ஷார்ட் இருக்குது அப்படின்னா நான் இந்த கெப்பாசிட்டியில் இப்போ நான் இந்த பக்கம் வச்சுன்னா எனக்கு கரண்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரீடிங் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4.5 ஆம்ஸ் இருக்குது. அப்போ இப்போ நான் சப்ளை கொடுக்கும்போது அந்த 1.8 அப்படி 1.1 ஆகுது பார்த்தீங்களா. அப்போ அந்த இடத்துல இந்த ஐசிமே தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து டேக் ஓவர் பண்ணும். அப்போ அந்த 1.8 வோல்ட் மேலே ஒரு சப்ளை சோர்ஸை நாங்கள் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 1.8 வோல்ட் தான் இதில் ஃப்ளோ ஆகணும். பட் நான் தெரியாமல் நம்ம இந்த ஷார்ட் கில்லரில் 3.9 வோல்ட்டை வச்சுட்டு நான் இந்த செக்டாரோட கெப்பாசிட்டியை செக் பண்ணும்போது நான் சூஸ் பண்ணும்போது இந்த ஐசி எனக்கு ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா இது 1.8 வோல்ட் கெப்பாசிட்டி. அப்போ ஒரு காம்போனன்ட்ஸை அதிகமாக கரண்ட்டை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொடுத்தா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய டைமிங் எடுத்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதாவது அதுக்குரிய டைமிங்கில் நம்ம சப்ளை கொடுத்து கட் பண்ணணும். இதைத்தான் ஷார்ட் கில்லர் அப்படின்றது. கரண்ட் அதிகமாகவும் வோல்டேஜ் கம்மியாகவும் கொடுத்து செக் பண்ணும்போது வோல்டேஜ் அதிகமாக இல்லாத பட்சத்தில் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் டேமேஜை க்ரியேட் பண்ணாது. அப்போது ஒரு டேமேஜ் க்ரியேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா வோல்டேஜை கம்மியாக தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதனால நம்ம வோல்டேஜ் கம்மியாக சூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு ஆப்டான வோல்டேஜாகவும் சூஸ் பண்ணும் ஒரு ஐசிக்கு. ஓகே இப்போ 1.8 வோல்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2.8 வோல்ட் ஆர் 2.7 வோல்ட் ஆர் 3.0 வோல்ட் எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்எஃப் செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் செக்ஷன்லாம் நிறைய ஃபில்டர் ஐசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஐசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து 3 வோல்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபில்டர் ஐசிஸ். ஆர்எஃப் ஐசி இது 3.7 to 4.12 ஃபங்க்ஷன் ஆகும். ஆர்எஃப் ஐசியோட ஃபில்டர் ஐசி பற்றி பேசுகிறோம் நம்ம. அப்போ இதை நான் பேக் சைடு ரொட்டேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு சில ஐசிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூடூத் ஐசி இல்லை வேறு வேறு ஐசிஸ் நம்ம சொல்லுவோம்.
ஓகே, ஒரு ப்ளூடூத் ஈஸியாக இருக்கலாம், இல்லை ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்எஃப் ஈஸியாக இருக்கலாம், இந்த செக்டராக இருக்கலாம். இந்த ஐசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் நீங்கள் பார்த்தான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஐசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிக ஐசிஸ்க்கு பதில் அதிகமான காம்பனன்ட்ஸ் இருக்கும். அப்போ இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது, சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ், இந்த கெப்பாசிட்டர்ஸ், மைக்ரோ காம்பனன்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பர்ஃபெக்டான ஷார்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது சின்ன காம்பனன்ட்ஸாக இருக்கே, இதுக்கு போய் அதிகமான வோல்டேஜ் கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு இந்த கெப்பாசிட்டர் பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி பதில் இருக்குது. பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி அப்படின்றது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, டைரக்ட் பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் எடுத்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டைரக்ட் பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் எடுத்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அதோட வோல்டேஜ் வந்து 3.7 4.2 வோல்டேஜ் ரேட்டிங் வரைக்கும் இருக்கும். ஸோ தாராளமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், 3.8 வோல்ட். ஓகே, இப்போ இந்த 3.8 வோல்ட் வேறு எங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியோட அவுட்புட், பேட்டரியோட அவுட்புட் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நீங்கள் பேட்டரியோட பாசிட்டிவ் பின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் பின் போகக்கூடிய எல்லா பிளேசஸ்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைரெக்டாக வந்து அந்த 3.7 வோல்ட், 3.8 வோல்ட் கேட்டகரி செட் பண்ணிக்கலாம். இந்த பேலன்ஸ், இந்த 1.2 வோல்ட், 1.8 வோல்ட், இந்த ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்றதை சொல்லியாச்சு. அடுத்து ஆன் ஆஃப் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்குது, ஆன் பட்டனோட சர்க்யூட்ஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மொபைல் ஃபோனில் சப்ளை வருதா இல்லையா செக் பண்ணுறதுக்கு முதல்ல பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு ஆன் ஆஃப் பட்டனில் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுவோம். அந்த ஆன் ஆஃப் பட்டன் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.7 வோல்ட்லேருந்து 3.3 வோல்ட் வரைக்கும் டிஃபர் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் சர்க்யூட்டோடைய கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மாறும். அப்போ அந்த 1.7 வோல்ட் அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியான வோல்டேஜ் கொடுத்தா நம்ம செக் பண்ண முடியும். ஏன்னா ஆன் ஆஃப் பட்டனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டான பிளேஸ், அங்கே இருந்த சிக்னல் வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஒரு லைனில் தான் நமக்கு இன்புட்டாக போகும், ஒரு சிங்கிள் வேல போகும். அதை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா 1.2 வோல்ட் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் அதே சர்க்கியூட்டில் 1.8 வோல்ட் மாற்றிட்டு. இப்போ இந்த 1.1 வோல்ட் நம்ம செட் பண்ணுறோம், செட் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் பட்டனில் நம்ம செக் பண்ணி காமிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் 1.8 வோல்ட், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த செட்டிங்ஸ் வந்து மாற்றிட்டு செக் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் எக்ஸாம்பிள், நான் இப்போ லைவாக ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஸ்டிப்பை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து பேடுனா என்ன, நோடுன்னா என்னன்றதை நம்ம பேசியிருக்கோம். நான் இப்போ வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நோடு தெரியுது. இந்த நோடு என்ன, ஆன் ஆஃப் பட்டனோட நோடு. அப்போ இதில் வந்து எனக்கு இந்த மூணு, இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மூணு பின் என்ன இருக்கும், வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் ஆன் ஆஃப் பட்டன். ஏன்னா மூணு பட்டன் தான் நம்மளுக்கு கம்பல்சரி இருக்குது, இது ப்ளஸ் அப்போ வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஜென்ரலி நம்ம திங்க் பண்ணி. இதில் எந்தெந்த பட்டன் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு டயரம்லாம் நம்ம கண்டுபிடிச்சாகும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மீன் பண்ணுறது, ஒரு மூணு பேடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஆன் ஆஃப் சர்க்யூட்டில் இப்போ ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, 1.2 வோல்டு வச்சு தான் செக் பண்ணணும். இதே இது இந்த இஎம்எம்சி ஐசி ப்ளஸ் இந்த ராமேசி செக் பண்ணும்போது 1.8 வோல்டில் செக் பண்ணோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வோல்டில் செக் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணவே கூடாது. அதில் 1.2 வோல்டு மேலே கொடுத்து ஐசி போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் ஆன் ஆஃப் சர்க்யூட் எதையுமே ஒரு ஐசி டிபெண்டன்சியாக இருக்காது, அது கண்ட்ரோலர் டிபெண்டன்சியாக இருக்கும். கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.7 4.2 வோல்டு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், அதனால ஒரு இஷ்யூ இருக்காது. பட் அந்த ஆன் ஆஃப் சர்க்யூட்டில் பேரலலாக போகக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே, ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு லோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் அங்கே சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா டயோட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான ஒரு வோல்ட் செட் பண்ணணும், 1.2 வோல்ட் செட் பண்ணிவிட்டு ஆம்ஸ் 5 ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், இது வால்யூம் ப்ளஸ்ன்னு நான் நினச்சிக்கிறேன், இதை நான் வால்யூம் ப்ளஸ்ன்னு நினச்சிட்டா நான் இங்கே டச் பண்ணுறேன், எனக்கு எந்த விதமான ஷார்ட்டும் இல்லை இந்த சர்க்யூட்டில். இது வால்யூம் மைனஸ்னு நம்ம திங்க் பண்ணிக்குவோம், எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், இதில் எனக்கு ஷார்ட் இல்லை. இப்போ நான் வந்து ஆன் ஆஃப் பட்டில் டச் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ மூணுலேயுமே எனக்கு ஷார்ட் ஆகலை. அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பின் தான் ஆன் ஆஃப் பட்டன், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ ஆன் ஆஃப் பட்டனில் இங்கே எங்கேயுமே ஷார்ட் சர்க்யூட் அப்படின்றது கிடையாது. அப்போ ஷார்ட் கில்லரை வச்சு போர்டு ஷார்ட்னு நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க, பேட்டரி கனெக்டரில் இருந்தால் மட்டும்தான் ஷார்ட்டுன்றது கிடையாது, ஷார்ட் அப்படின்றது எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய ஷார்ட் இன்னொரு செக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் இந்த டாப்பிக்கை பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு பேட்டரி கனெக்டரில் ஷார்ட் இருக்கும், பொலாரிட்டியில் செக் பண்ணோம்னா அந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஒரு சில ஷார்ட் இல்லை அப்படின்னு பேட்டரி போய் செக் பண்ணுறீங்க, இங்கே ஷார்ட் இல்லை, உடனே ஷார்ட் இல்லைன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்போ ஷார்ட்ன்றது இங்கே இருக்கக்கூடிய ஷார்ட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டர் நீங்கள் நியர்பையில் பார்க்குறீங்க. என்னென்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டர் 1 அண்ட் கெப்பாசிட்டர் 2. இப்போ நம்ம பேசிக்காக என்ன திங்க் பண்ண தோணும், இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்குன்னு நினைப்போம்.
பட் ஆனால் இப்போ ரியலாக நான் வந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறோம், இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகுதுன்னா இந்த சர்க்கியூட் தான் ஷார்ட்டில் இருக்கும். ஏன்னா இந்த சர்க்கியூட்டுக்குரிய சப்ளை கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டர். அப்போ நம்ம என்ன போவோம், ஓ இங்கே ஷார்ட்னா இங்கே தான் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் கண்டினியூஸாக, ஓ இங்கே இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகுதுன்னா அப்போ இங்கே தான் ப்ராப்ளம். ஆனால் இந்த ஷார்ட்டு இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகாது, இந்த ஷார்ட் சர்க்கியூட் இந்த சர்க்கியூட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிரவுண்டில் டைரெக்டாக வந்து ஒரு ஷார்ட் கில்லரை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கிறோம், ரெண்டுமே வந்து கிரவுண்டில் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு கண்டினியூ மோட் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் கில்லரில் கிரவுண்ட் ஆப்ஷனை வச்சும் போது நம்மளுக்கு வந்து ஆம்பியர் ரேட்டிங் நமக்கு தெரியும் எது கிரவுண்டுன்னு. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட போர்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக வந்து ஒரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோட் செட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒரு பின் வந்து கிரவுண்டில் டச் பண்ணணும். ஸோ கிரவுண்டில் டச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கெப்பாசிட்டோட ஒரு எண்டு நான் வந்து டச் பண்ணேன், ஓகே. டாப் வந்து சவுண்டு வருது, இந்ததும் டாப் சவுண்டு வருது, பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வரலை, பாட்டம் லேயரில் வந்து சவுண்டு வரல, டாப் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருது. அப்போ இதுதான் கிரவுண்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஆகலை, இந்த எண்டு கிரவுண்ட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஷார்ட் கில்லர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணிட்டு இந்த கெப்பாசிட்டரோட இந்த எண்டில் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஷார்ட் கில்லர் டச் பண்ணுறோம், நமக்கு எந்த விதமான ஷார்ட் சர்க்கியூட் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இங்கே கெப்பாசிட்டர் நான் டச் பண்ணேன், ஷார்ட் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஓகே. இப்போ ஒரு ட்யூசரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். அதாவது ட்யூசரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்க ஏதோ ஒரு கெப்பாசிட்டரை ஷார்ட் பண்ண போகிறோம். ஒன்று இந்த கெப்பாசிட்டர் ட்யூசர் வச்சு ஷார்ட் பண்ணிக்கிற போகிறோம். ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது இங்கே வச்சா நம்ம கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகணும், ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னு நம்ம திங்க் பண்ணுறோம். அப்போ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த ஷார்ட் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ட்யூசரை வச்சு நம்ம என்ன அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து சால்டிங் மணியோட ஷார்ட் பண்ணிக்கலாம்னு ப்ராப்ளம் இல்லை. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த கெப்பாசிட்டர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்யூசரை வச்சு நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. நான் ட்யூசரை வச்சு ஷார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட் கில்லர், இந்த ஷார்ட் கில்லரை வச்சு இந்த கெப்பாசிட்டர் எண்டில் நான் என்ன பண்ணுறேன், டச் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகலை, ஷார்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. பாருங்கள், ஷார்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலை நம்மளுக்கு. இன்கேஸ் இந்த நான் பாடியில் வைக்கிறேன், நான் ட்யூசரோட பாடியில் வைக்கிறேன், கரண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது கெப்பாசிட்டருங்க. ஆனால் இந்த கெப்பாசிட்டி இப்போ ஷார்ட்டு, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ட்யூசரை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்கேஸ் நான் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டரை, அதாவது இந்த கெப்பாசிட்டரை என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் பண்ண போகிறேன். பொசிஷன் மாத்திரேன், இந்த கெப்பாசிட்டரை என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் பண்ணிட்டு இந்த கெப்பாசிட்டரோட ரெண்டு நான் கிரவுண்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகலை, ஆம்பியர் எடுக்கலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷார்ட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், இங்கே இருக்க ஏதோ ஒரு கெப்பாசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். ஸோ கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிக்கிறோம், ஓகே. இந்த ஷார்ட் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இங்கே இந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ட் ஆகிய சப்ளை இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கேனா இந்த கெப்பாசிட்டஸில். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஷார்ட் ஆகும், அந்த சைடு ஷார்ட் ஆகும். ரீசன் என்னென்னா, ரெண்டு சைடும் ஷார்ட் ஆகிறதுக்கு ரீசன் அங்கே அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்கியூட்டாக போயிருக்கு. இப்போ ஷார்ட் ஆகுது நம்மளுக்கு, இங்கேயும் ஷார்ட் ஆகுது, இங்கேயும் ஷார்ட் ஆகுது. இப்போ இன்கேஸ் நான் அந்த ஷார்ட் எடுத்துகிறேன், இந்த ஷார்ட் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட இந்த ரீடிங் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறேன், இங்கே வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆகாது. அப்போ இந்த ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆச்சுன்னா, ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆச்சுன்னா இந்த ஷார்ட்டு இங்கே கூட ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஒருவேளை இங்கே ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்போ இங்கே ஷார்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கேயே தான் ஷார்ட்டை செக் பண்ணணும் கிடையாது. அப்போ ஒரு செக்டார், எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லணும்னா, இந்த பாருங்கள், இது வந்து ஒரு செக்டார், இந்தது வந்து ஒரு செக்டார், இந்த பாக்ஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்டார் ஒன், செக்டார் டூ, செக்டார் த்ரீ, தென் செக்டார் ஃபோர். அப்போ இந்த செக்டாரில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த செக்டாருக்கு எங்கே இந்த சோர்ஸ் வருதோ அங்கே தான் அதில் ப்ராப்ளம். அப்போ இந்த செக்டார் 1.0 ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்லை 1.8 ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்லை உங்களுக்கு இந்த செக்டார் வந்து பார்த்திங்கன்னா 3.2 ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்லை 3.8 ஃபங்க்ஷன் ஆகுறத பொறுத்து தான் இந்த வோல்டேஜ் ரேட்டிங் நம்மளால் செட் பண்ண முடியும்.
இப்போ நான் இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டிலேருந்து எடுத்து இங்கே ஆர்எஃப் செக்ஷன் வைக்கிறேன். ஆர்எஃப் செக்ஷனை பொறுத்தருக்கு எப்போயுமே 3.7 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இந்த இடத்துல செக் பண்ணும்போது நான் 1.2 வோல்ட்டில் வச்சு ரியல் டைமில் செக் பண்ணுவேன். ஷார்ட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி மேக் பண்ணி காமிச்சோம். இந்த இடத்துல ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி ஷார்ட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இன்கேஸ் ரியல் டைமில் இந்த கெப்பாசிட்டி ஏதோ நீங்கள் ஷார்ட் கண்டி நீங்கள் வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணுறீங்க, இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் தெரியுது அப்படின்னா நீங்கள் இங்கே 3.7 வோல்ட் அல்லது 3.2 வோல்ட் செட் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் ஒரு எண்டில் நீங்கள் டச் பண்ணவே போதும். ஒருவேளை இந்த கெப்பாசிட்டர் பேர்ன் ஆகிது, ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கெப்பாசிட்டர் பேர்ன் ஆயிரும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். எப்படி அப்படிலாம் ஆகும்ன்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் இந்த ஷார்ட் கில்லரை பற்றி எப்படி ஷார்ட் கில்லர் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பற்றி நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஷன்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோ செஷனில் எப்படி நம்ம இந்த ஷார்ட் கில்லரை வச்சு ரியல் டைமில் ஒரு ஷார்ட்டை மேக் பண்ணி எப்படி அந்த ஷார்ட்டை நம்ம எடுக்கிறதுன்றதை பார்ப்போம்.